சிலர் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாட்டி வீட்டிலேருந்து தான் வந்து போகிறோம். ஜஷுதாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து நாங்கள் வந்து இப்போ எல்லாருமே கிளம்பியிருக்கோம். உள்ளே எல்லாம் வந்து கத்திட்டே கிடக்குறாங்க. ரம்யா லேட்டாக வந்து இன்னும் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ யார் யார் போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான், அம்மா, சந்தியா, ஆயா, அம்மா, அதுக்கப்புறம் வந்து சித்தப்பா, சித்தப்பாலாம் கிளம்பிட்டாரு. ஸோ எல்லாம் வந்து கிளம்பி பரபரப்பாக ஃபங்க்ஷன் போகிறோம். ரம்யா கூட செஞ்சு அம்மாலாம், ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நீங்கள் ஃபன் பண்ணலாம் சொல்லிட்டு அக்கா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி ஃபன் பண்ணுறோம், ஜாலியாகிறோம். ஜெயா அங்கே பாருங்க வராங்க. எல்லாரோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கலக்கலாம் வந்து கிளம்பியிருக்கோம். ஒருத்தர் கிளம்பி போயிட்டாரு, இன்னும் நம்ம கிளம்பிட்டே தான் இருக்கோம். நல்லாக்குதா? இன்னும் அவங்க கிளம்புறாங்க, கிளம்ப இன்னும் டூ மாதிரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. நாங்கள் வந்து பிளான் பண்ணோம், எங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து ட்ரெஸ் எடுத்துகிறாங்க. ஸோ அவங்களோட அவுட் ஃபிட்டும் வந்து பார்க்கலாம். நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஷுதா ஃபங்க்ஷனுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. இன்னும் வந்து யாரும் வரல, நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துருக்கோம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதாக்கா ஃபங்க்ஷன் அப்படின்னாலே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஏன்னா நாங்கள் எப்பவுமே லேட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி தான் வந்து சீக்கிரமாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்துருக்கோம். பெரியப்பா, பெரியம்மா, அப்புறம் சித்தி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்காலாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் தான் வருவாங்க, அப்போ தான் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்தாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக கும்பலாக உட்காந்து மூலையில் சேர் போட்டு ஃபுல்லாகவே ஃபேமிலி ஃபுல்லாகவே ஒரே இடத்துல உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு சிரிச்சுட்டு அப்படியே போச்சு. ஆனால் எப்படி தான் போச்சுன்னு தெரியல, ரொம்ப சீக்கிரமாக வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்ச மாதிரி இருந்தது. அவ்வளோ ஜாலியாக இருந்தது, சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் ஏன் தான் இந்த நேரம் சீக்கிரமாக போகுதுன்னே தெரியல. எல்லாம் ஒரு குழந்தைய போட்டு ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோ மட்டும் உலுக்கி எடுத்து அவ்வளோ டயர்ட் ஆகிட்டாங்கப்பா. இடத்துல யாருமே இல்லை, ஃபஸ்ட்டு பந்தியே இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பசி எடுத்துச்சு, டைம் ஆகுதான். சாப்பாடு எடுத்து பார்த்தீங்கன்னா இலை தண்ணிலாம் போட்டு வச்சுட்டாங்க. சாப்பிடலான்னு வந்தோம், பட் யாருமே இல்லை. எங்களுக்காக தனியாக போட மாட்டாங்க. இப்போலாம் வந்து சில்லி சிக்கன் தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. போயிட்டு ஆல்ரெடி விசாரிச்சு வந்துட்டோம். ரெடியான உடனே சாப்பாடு வரதான் பசி ரொம்ப எடுக்குது. ரொம்ப நேரம் பசி சாப்பிட முடியாது. சுத்தமாக பார்த்தீங்கன்னா தங்கச்சி எல்லாருமே வந்து யாருமே ஃபங்க்ஷன் இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்தா சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இலைக்கு வச்சுருக்க தண்ணியை கூட விடாமல் எடுத்து எடுத்து பசி குடிச்சிட்டு இருக்கேன். அப்போ இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிற இடம் முடிஞ்ச நம்ம சாப்பிட எடுத்த வந்து ஃபோட்டோ எடுத்து கிடக்குறேன். ஃபுல்லாக பாருங்க, யாருமே அந்த வெளிச்சோடு போய் கிடக்குது. அந்த லாஸ்ட்ல தான் ஒரு மனிதன் உட்காந்துக்கிறாங்க. பாயிற மாதிரி இருக்குமா? ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேக் வெட்டும் போது கீழே நின்று நல்லா ஜஷுதா என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ஜஷுதா தான் அழுவாக நினச்சோம், ஆனால் அழல. ரொம்ப ஜாலியாக வந்து கேக் வெட்டினா. ஸோ நீங்களே பாருங்க அதை. பார்த்தீங்கன்னா ஜஷ்விதா அழாமல் கொள்ளாமல் ஜாலியாக வந்து கேக் வெட்டுறான்னு பாருங்கள். நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அசந்துட்டோம். ஸோ சுற்றி நின்று எல்லாம் கத்துறோம். ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு குணசுந்தரா கீழே நின்று ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கேக் வெட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோலாம் வந்து எடுத்தாங்க. கேக் வெட்டினதுக்கப்புறம் ஜஷ்விதாக்கு கேக் ஊட்டுற மாதிரிலாம் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோக்கெல்லாம் நல்லா ஜஷ்விதா போஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் அசந்து போயிட்டோம். ஏன்னா எந்த ஒரு சட்டியும் பண்ணாமல் அழாமல் கொல்லாமல் அவ்வளோ பேர் நின்று இருக்கோம்.
சவுண்ட்லாம் கேட்டால் குழந்தைங்க எப்பயுமே பொதுவாக அழுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜாலியாக சமத்தாக ஃபோட்டோக்கு வந்து போஸ் கொடுத்துக்கிட்டு அவங்க கூட வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ருக்குமணி அம்மா சித்தப்பா எல்லாமே வந்து அவங்கவுங்க ஒரு ஃபேமிலியோட ஸ்டேஜில் நின்று கிஃப்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயஸ்ரீதாக்கு வச்சு அம்மா கொடுத்தாங்க. இந்த சைடு நானும் இந்த சைடு ஜெயஸ்ரீ நின்றுட்டு இருந்தேன். அம்மா வந்து லைட்டாக மறைச்சிட்டு இருக்காங்க, அவங்கள ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா தெரியவா. ஸோ ஜெயஸ்ரீ நான் அம்மா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் நின்று ஜெயஸ்ரீதாக்கு கிஃப்ட் கொடுத்து நல்லா பார்த்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டோம். இதுக்கு ஏன் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டிஜே ஓடிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சவுண்டாக வந்து பாட்டெலாம் ரொம்ப கிளியராக வந்து ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் போட்டால் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால நான் வந்து மியூசிக்கை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன வேலை, கிஃப்ட்டு கொடுத்தாச்சு சங்கீதா கடை சொல்லிட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே இறங்கி வர வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா யார் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா குணசந்திர தான் எடுத்துகிட்டு இருந்தேன். கிட்ட வந்து வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டதுக்கப்புறம் தான் வந்து வீடியோவே ஸ்டாப் பண்ணேன். அப்படியே சாப்பிட்டு கிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டான்ஸ் வந்து ஆடிட்டு இருந்தாங்க ஜாலியாக. டிஜேக்கு ஜெயஸ்ரீ குணசுந்தரின்னு பார்த்தீங்கன்னா ஆள் ஆள்லாம் சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாமாலாம் இப்போ தான் டான்ஸ் ஆடி நான் இந்த வீடியோவில் தான் பார்க்குறேன். ஸோ அவ்வளோ ஜாலியாக வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டர்ஸ் வந்து டான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டிஜே அவங்க டிஜே ஆரம்பித்ததுலேருந்து இல்லை, டிஜே வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டான்ஸ் ஆகிற மாதிரி வந்து சாங்லாம் போட்டாங்க. அப்போ ஆட ஆரம்பித்தவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். டிஜே முடிகிற வரைக்கும் நிற்காமல் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நிற்காமல் ஆடந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எப்படி சொல்கிறது சோர்வே இல்லாமல் அங்கே ஆடந்து ஜெயஸ்ரீயும் குணசுந்தரியும் தான். ஸோ நடு நடுவில் வந்து சங்கீதாக்கா எல்லாருமே வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிகிட்டு இருந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஷுதாவோட ஃபங்க்ஷன் தான். ஸோ ஜாலியாக வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். டிஜேலாம் வச்சு டான்ஸ்லாம் ஆடி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சு இப்போ ஊருக்கு தான் வந்து கிளம்புறோம். இங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சு பெருமாள் வீட்டுக்கு வந்துட்டோம், சித்தி வீட்டுக்கு. ஸோ இங்கிருந்து தான் வந்து இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம். அங்கே போயிட்டு தெளிவாக பேசிக்கலாம். காலங்காத்தால் நடுத்து சொல்லுது தூக்கத்துலேயே எழுப்பி கிளம்புனா எப்படி கிளம்புவாங்க. அப்படியே ஆஞ்சு வந்து கிளம்பி டைமே ஆகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம், சிலாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விசேஷத்துலேருந்து வந்துட்டோம். வந்த கையோடு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து அப்பாவும் பில்லுக்கு போயிருக்காங்க. ஏன்னா மழை டைம் இல்லையா, மாடு ஆடெலாம் வந்து சரியாக மேய மாட்டேங்க சொல்லிட்டு பில்லுக்கு போயிருக்காங்க. ஜெயஸ்ரீ வந்து ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்க, நான் வந்து காலேஜ் கிளம்பி போகணும். ஸோ வந்து சூப்பராக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பர்த்டே ஃபங்க்ஷனை. நீங்களும் வந்து கண்டிப்பாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சார்னே யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டு வரோம், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.